Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, I am Sindranathan. Now, we are Chemical Coordination and Integration chapter la thymus gland and adrenal gland detail. Thymus gland modalla enga irukku picture varudhu paathukenga. Ventral side of the pericardium and aorta behind sternum. Sternum na namakku theriyum, the thigh kattra edathula irukkuya bone. Thigh eppadi endha area la irukko andha alavukku irukkuya bone. Nenjila irukkuya andha elumbu. Indha elumbu அதாவது அயோட்டா பிஹைண்ட் ஸ்டர்னம், ஸ்டர்னம்க்கு பின்னாடி அயோட்டா இருக்கும் அந்த இடத்துலையும், அண்ட் பெரிகார்டியம் ஆஃப் த ஹார்ட். பெரிகார்டியம்னா இதயத்தை கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு, இதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுவர் வால், அந்த லேயர் டபுள் லேயராக இருக்கும் அந்த பெரிகார்டியம். இந்த பெரிகார்டியத்தோட வென்ட்ரல் சைட், வென்ட்ரல் சைட்னா முன்னாடி சைடுன்னு அர்த்தம், ஓகேங்களா? டார்சல்னா பின்னாடி, வென்ட்ரல்னா முன்னாடி. ஸோ வென்ட்ரல் சைட் ஆஃப் த பெரிகார்டியம் அண்ட் அயோட்டா பிஹைண்ட், பிஹைண்ட்னா பின்னாடி, அதுவும் ஸ்டெர்னத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அயோட்டாவில் நம்மளோட தைமஸ் கிளாண்ட் இருக்குது. இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிறதுக்கு, இம்யூன் சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த தைமஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹார்மோன், இந்த தைமஸ் கிளாண்ட் செக்ரேட் பண்ணுற ஹார்மோன் யார் அப்படின்னா தைமோசின்ஸ். இது வந்து பெப்டைட் ஹார்மோன். பெப்டைட், அந்த பெப்டைட் பாண்ட், அமினோ ஆசிட் கடையில் பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகி பெப்டைட் லாங் செயின் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பெப்டைட் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறாங்க. தைமஸ் கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டி லிம்போசைட்ஸ். ஸோ டி லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற செல்ஸ், அவங்கள தான் டி லிம்போசைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இம்யூன் சிஸ்டத்தில் டி லிம்போசைட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், இட் ப்ரொமோட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ். ஸோ நமக்கு வந்து எப்பயாவது இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம பாடியில் ஆன்டிபாடிஸ் செக்ரீட் ஆகும், அந்த ஆன்டிபாடிஸ் தான் போய் அந்த நோய் கிருமிகள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிஜன், நோய் கிருமிகள் இதெல்லாம் போய் தாக்கி அடிக்கும். இந்த ஆன்டிபாடி நம்ம உடம்புல தயாரிக்கிறதுக்கு ப்ரமோட் பண்ணுறது தைமஸ் கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய தைமோசின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன். தைமஸ் டீஜெனரேட்ஸ் டியூ டு ஏஜிங். வயசு ஆக 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 இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து டீஜெனரேட், அழிஞ்சு போயிடும், இல்லாமல் போயிடும், குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இட் ரெகுலேட்ஸ் பாடி இம்யூனிட்டி. மெயின் ஃபங்க்ஷனே ரெகுலேஷன் தான். ரெகுலேஷன்னா என்ன, யூ ஷுட் நோ. ரெகுலேஷன்னா அதிகமாக போனால் குறைக்கணும், ரொம்ப குறைவாக போனால் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் ரெகுலேஷன். நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கிறது தான் ரெகுலேஷன் அப்படிம்போம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் தைமஸ் கிளாண்ட். இப்போ நம்ம அட்ரினல் கிளாண்ட் பார்க்கலாம். இப்போ அட்ரினல் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட் பொறுத்த வரைக்கும் அது எங்கே இருக்குது, ரீனல் கேப்சியூலுக்கும் மேலே இருக்குது. ரீனல் கேப்சியூல்னால் கிட்னியோட அப்பர் பார்ட்டில் மேலே இருக்குது. ஓகே, கேப்சியூலுங்கிறது என்ன, கவர் தானே, அவுட்டர் மோஸ்ட் லேயர் தானே, கிட்னியோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் கேப்சியூல் போம். ஸோ அதில் அப்பர் பார்ட்டில் இருக்குது, அதனால் இதுக்கு பேர் சூப்ரா ரீனல் கிளாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன் பேர், நம்ம பாடியில் ஒன் பேர் இருக்குது, அதாவது ரெண்டு அட்ரினல் கிளாண்ட் ஒவ்வொரு ஹியூமன்லேயும் இருக்குது. ஹிஸ்டாலஜி, அதாவது செல்லுலார் ஸ்டடி, இந்த கிளாண்டை செல்லுலார் ஸ்டடி பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கிளாண்டில் ரெண்டு பார்ட் இருக்குது அட்ரினல் கிளாண்டில், ஒன்று கார்டெக்ஸ், இன்னொன்று மெடுல்லா. கார்டெக்ஸில் த்ரீ லேயர்ஸ் இருக்குது, கார்டெக்ஸில் த்ரீ லேயர்ஸ் இருக்குது. என்னென்ன லேயர், ஜோனா ரெட்டிகுலாரிஸ், ஜோனா ஃபேசிகுலேட்டா அண்ட் ஜோனா க்ளோமிருலோசா அப்படின்னு மூணு லேயர்ஸ் கார்டெக்ஸ் ரீஜனில் இருக்குது. இது க்வெஸ்சனில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், கார்டெக்ஸ் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ் என்ன, அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுலா. அட்ரினல் கிளாண்ட் இருக்கக்கூடிய கார்டெக்ஸ் ரீஜன் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ் யாருன்னா, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், கார்டிசால், மினரலோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டெராய்ட்ஸ். இதெல்லாம், இது எல்லாத்துக்கும் சேர்த்து கார்டிகாய்ட்ஸ் அப்படிம்பாங்க. அட்ரினல் கிளாண்ட் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸும் மொத்தமாக கார்டிகாய்ட்ஸ் அப்படிம்பாங்க. இதில் குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் நேம்லேயே இருக்குது, குளுக்கோ அப்படின்னு. இட் ஸ்டிமுலேட் குளுக்கோனோஜெனிசிஸ், குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்னா குளுக்கோஸ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன், குளுக்கோஸ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு லிப்போலைசிஸ், லிப்போனா ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணுறது. ப்ரோட்டியோலைசிஸ், ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுது. ப்ரோட்டீன் பிரேக் டவுன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், பெப்டைட்ஸ், அது பிரேக் டவுன் ஆனால் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் இன்ஹிபிட், இன்ஹிபிட்னா தடை போடுது. என்ன பண்ணுது, செல்லுலார் அப்டேக் ஆஃப் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிடை செல்ஸ், நம்ம செல்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணி யூஸ் பண்ணுற, அப்சார்ப் பண்ணவே விடாது. அதுக்கப்புறம் எங்கே யூஸ் பண்ணுறது, ஸோ அப்சார்ப் பண்ணவும் விடாது, யூஸ் பண்ணவும் விடாது அமினோ ஆசிட்ஸை. யார், இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கார்டிசால், கார்டிசால் மெயின்டைன்ஸ் கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம். கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம்னா ஹார்ட்டு, அதோட சம்மந்தப்பட்டது. கிட்னி ஃபங்க்ஷன்ஸை கார்டிசால் தான் மெயின்டைன் பண்ணுது. இட் ப்ரொடியூசஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன்ஸ் அண்ட் சப்ரஸஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க,
இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சு, காயமாயிடுச்சு, உள்ளே ஏதாவது டேமேஜ் ஆகுது, செல்லுலார் ரீஜன் வந்து ஏதோ டேமேஜ் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒயிட் பிளட் செல்ஸ் வேகமாக போய் ஃபைட் பண்ணும். இந்த டி செல்ஸ், அந்த செல்ஸ், பி செல்ஸ் எல்லாம் போய் ஃபைட் பண்ணும். அப்படி ஃபைட் பண்ணும்போது அந்த இடத்துல அதிகமான பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால வீக்கம் இருக்கிற மாதிரி தெரியும், நமக்கு பெயினும் இருக்கும். அதை தான் நம்ம இன்ஃப்ளமேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் வராமல் தடுக்கிறது, அந்த பிளட்டு ஓவராக போய் அந்த இடத்துல வீக்கம் வராமல் தடுக்கிறது, ஏன்னா அந்த வீக்கம் வந்தால் நமக்கு வலி வரும் இல்லையா. ஸோ அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அந்த ரெடிஷ்னஸ், பிளட்டு அதிகம் சர்க்குலேஷன் ஆகி அங்கே வீக்கம் வரதை தடுக்கிறது தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன் பாங்க, இன்ஃப்ளமேஷனை தடுக்கிறது. அதுக்கு கார்டிசால் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அல்டோஸ்டிரான், இட் மெயின்டைன்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ். எலக்ட்ரோலைட்ஸ், எலக்ட்ரோ எலக்ட்ரிக் அப்படின்னா சார்ஜ், சார்ஜ்டு மினரல்ஸ் நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் இருக்குது. அது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிஹெச் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எலக்ட்ரோலைட்ஸை மெயின்டைன் பண்ணுறது நம்ம பாடியில், பிளட்டில். பாடி ஃப்ளூயிட் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப், அதாவது பாடி ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய சோடியத்தையும் வாட்டரையும் ரீஅப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் கே ப்ளஸ் அயான், பொட்டாசியம் அயான் அண்ட் பாஸ்பேட் அயான்ஸை வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அல்டோஸ்டிரான். நெக்ஸ்ட்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ். ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸும் நமக்கு அட்ரினல் க்ளாண்ட் தான் செக்ரேட் பண்ணுது கார்டெக்ஸ் ரீஜனில். ஹெல்ப்ஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆக்சியல் ஹேர். ஆக்சியல் ஹேர்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த இடத்துல கம்மாங்கட்டையாக அந்த கைக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல முடி வளருது இல்லையா, அதெல்லாம் ஆக்சியல் ஹேர் அப்படிமோ. ஃபேஷியல் ஹேர், மீசை, தாடி இதெல்லாம். பியூபிக் ஹேர் நம்ம ஜெனிட்டல் பார்ட்டில் வருது, இந்த பியூபர்ட்டி சமயத்துக்கு அப்புறம் வருது. டீனேஜ் அண்டு ஏஜ்டு பீப்புளுக்கு அந்த ஜெனிட்டல் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஹேர்ஸை நம்ம பியூபிக் ஹேர் அப்படிமோ. அண்ட் மெச்சூரேஷன் ஆஃப் செக்ஸ் ஆர்கன், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் வந்து நம்ம பாடியில் ஆக்சியல் ஹேர், ஃபேஷியல் ஹேர் அண்ட் ஜெனிட்டல் ஹேர்ஸ் வளர்கிறதுக்கும் அண்ட் செக்ஸ் ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அட்ரினல் கிளாண்டோட மெடுல்லா, மெடுல்லா செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ் என்னென்னா எபினெஃப்ரின் ஆர் அட்ரினலின், நார் எபினெஃப்ரின் ஆர் நார் அட்ரினலின். எபினெஃப்ரின்க்கு இன்னொரு பேர் அட்ரினலின், நார் எபினெஃப்ரின்க்கு இன்னொரு பேர் நார் அட்ரினலின், கெட்டகோலமைன்ஸ் அப்படிம்பாங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இன்க்ரீஸ்டு ரேட் ஆஃப் ஹார்ட் பீட் அண்ட் அலர்ட்னஸ். இது இருந்தால் தூக்கமே வராதுங்க, நைட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டே இருப்போம், இன்சோம்னியாம்போம், ஏன்னா ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும், அலர்ட்டாக இருப்போம். எப்பவும் அப்படி இருக்கக்கூடாது, தேவையான சமயத்தில் தான் அலர்ட்டாக இருக்கணும். தேவையில்லாதப்பெல்லாம் அலர்ட்டாக இருந்தால் உடம்பு கெட்டு போயிடும். ஓகே, இட் காசஸ் பியூப்புலரி டைலேஷன், பியூப்புள் கண்மணி இருக்கு இல்லையா அது வந்து விரிவடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பைலோ எரெக்ஷன், உடம்பு முடியெல்லாம் சிலிர்த்துக்கிட்டு நிற்கிறது, அது ஸ்வெட்டிங் வேர்த்து கொட்டும். ப்ரிப்பேர்ஸ் பாடி ஃபார் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். எங்கேயாவது மாட்டிக்குவோம், பிரச்சனை வருது அப்படின்னா அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நம்மளை தயார்படுத்தும். அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன் அப்படிம்பாங்க. ஃபைட்னா என்ன, நம்மக்கிட்ட அம்புழுக்கிறவன், நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறவன் நோஞ்சானா இருந்தால் அடித்து துவம்சம் பண்ணிடுவோம், அதான் ஃபைட்டு. அதே நம்ம வந்து வம்புக்கு வரவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், சத்தியமாக நம்மளை அவன் நசுக்கி போடுவான்னு வச்சுக்கோங்களே, நம்ம தப்பிச்சு ஓடுற வழியை தான் பார்ப்போம், அதுதான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஸ்டிமுலேட்ஸ் குளுக்கோஜினோலைசிஸ், அதாவது கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஆகுது. கிளைக்கோஜினோலைசிஸ் பிரேக் டவுன் ஆனால் என்ன நமக்கு கிடைக்கும், குளுக்கோஸ் கிடைக்கும், இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ் பிரேக் டவுன் ஆஃப் லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ லிப்பிட்னா ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் பிரேக் டவுனுக்கு இந்த ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹார்மோன் எபினெஃப்ரின் அண்ட் நார் எபினெஃப்ரின், அதாவது அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து தைமஸ் கிளாண்ட் அண்ட் அட்ரினல் கிளாண்ட் பார்த்துருக்கோம், அடுத்த ரெண்டு கிளாண்டை அடுத்த பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.